தேங்காய்ப்பட்டணம். தேங்காய்ப்பட்டணம் என்ற ஒரு ஒற்றை சொல் வெறும் சொல்லாடல் மட்டுமல்ல, அந்த பேரின் பின்பு பேரின் பேருக்கு உள்ளாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பட்டணம் என்கிறது ஒரு நகரத்தை குறிக்கும் வார்த்தை, ஒரு சொல் சொற்றோட. அது தேங்காய் பட்டணம் என்கிற இந்த வர காரணமே அதிகமான தேங்காய் உற்பத்தியான ஒரு இடமாக அறியப்பட்டது பழங்காலத்தில். இது நமது மூதாதையர்கள் அப்பா தாத்தா பாட்டன் கூட்டன் அவங்களுடைய வாய் வழியாக அவங்களுடைய மணிமரத்தில் சொல்லப்பட்டு அறியப்பட்ட விஷயங்கள். இந்த தேங்காய் பட்டணம் இந்த ஊர் பெரிய ஒரு வர்த்தக நகரமாக முன்பு விளங்கியிருக்கு. இந்த தேங்காய் பட்டணத்தை சுற்றி இது ஒரு பெரிய ஒரு ஊர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் என்று இன்று அறியப்படுகிற இந்த இடம் முன்பு பல ஊர்களை உள்ளடக்கியதாக இருந்ததில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய ஊரானது தேங்காய். இந்த தேங்காய்பட்டினத்தில் இப்போ இருக்கிற இந்த அழிமுகம், இந்த துறைமுகம் என்கிறது தாமிரபரணி ஆற்றினுடைய படுகை. இந்த ஆற்று படுகையை சுற்றித்தான் இந்த தேங்காய்பட்டினம் ஊர் இருந்தது. இந்த தேங்காய்பட்டினம் ஊருக்குன்னு ஒரு தனி சிறப்பு. இந்த தேங்காய்பட்டினம் ஊரில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இப்படி எல்லா மதத்தினரும் பல ஜாதிக்காக சேர்ந்து ஒற்றுமையாக அவங்களுக்குள்ள ஐக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஐக்கியத்தை நிலைநிறுத்தி வச்சிருக்கிற ஊர், ஒரு ஐக்கியத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட இந்த தேங்காய்பட்டினம் சொல்லுங்க. ஆனால் இந்த தேங்காய்பட்டினம் என்று அறியப்படுற இந்த ஊரில், இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய படுகையில் அமைஞ்சிருந்த தேங்காய்பட்டினம் ஊராக கருதப்பட்ட மீனவ சமுதாய மக்கள் இவங்க இந்த இடத்திலிருந்து சிறிது சிறிதாக புலம்பெயர்ந்து நகர்ந்து போனதுக்கான நிறைய சுவடுகள் இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய்பட்டினம் என்கிற அறியப்படும் இந்த ஊரில் வாழ்ந்த இந்த மீனவர் சமுதாயம், இந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்த தாமிரபரணி ஆற்றை சுற்றி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மத வழிபாட்டுக்காக கிறிஸ்தவ ஆலயமாக இந்த பாறை, இதில் ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில் இருக்கிற ஒரு இடத்துல தான் அவங்க வழிபாடு நடத்தி கோயிலாக வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் சிறிது காலம் போன பிறகு இது ஆற்று வெள்ளம் வந்து அடித்து சில அழிவுகளை சந்திச்சிருக்கிற ஏரியா. அதுக்கப்புறம் அந்த இடத்துலிருந்து இந்த மக்கள் சற்று தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி அவங்க குடியேற தொடங்கியிருக்காங்க. குடியேற தொடங்கி இன்னைக்கு தற்பொழுது அதில் மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் சிமித்தேரியாக இருக்கும் இடம் அவர்கள் வழிபாடு நடத்துகின்ற கோயிலாக வந்து மாற்றியிருக்கிறார்கள். மாற்றி அந்த கோயிலை சுற்றி அந்த கிராம மீனவ சமுதாய மக்கள் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் சொல்கிறார். அப்போ அந்த கோயில் எப்பவும் சரி, ஒரு ஊர் மீனவ சமுதாயம், கடற்கரை சமுதாயம், கோயில் ஒரு புறம் இருக்கும்போது கோயிலை சுற்றி தான் அந்த அமர்வு, அவர்களுடைய வாழ்விடம் இருக்கும். அந்த மாதிரி அந்த சிமித்தேரியே அவங்க பழைய கோயிலுன்னு இன்னைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழைய கோயில் சுற்றி தான் வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்ததுக்கு பிறகு இன்னும் சில காலங்கள் நகர்ந்து போக அவங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டரு அந்த தெற்கு நோக்கி நகர்ந்து முட்காடாக காட்சிப்படுத்தப்பட்ட இடம், முட்காடாக இருந்த இடம், யாரும் பகல் நேரம் கூட போக பயப்படுகிற ஒரு இடம். அந்த இடம், இந்த இடத்துல ஒரு நபர் ஃபஸ்ட்டு போய் குடியேற தொடங்கியிருக்காங்க. அதை ஒட்டி இன்னும் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அந்த இடத்துல குடியேறி அந்த இடத்தை அவங்க வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. மாற்றி அந்த தேங்காய்பட்டினம் என்று அறியப்படுகிற அந்த மீனவ சமுதாய மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய அந்த முக்காடுகள் நிறைந்த இடத்துல வாழ்றதுனால அவங்க முள் ஊர் துறை முள் ஊர் ஆனால் எல்லாம் கடற்கரை கிராமத்தில் எல்லாரும் துறைங்கிற வார்த்தையை எல்லா ஊருக்கு பேக்கிலையும் சேர்த்துருவாங்க. அப்போ ஊரை நம்ம இப்போ லோக்கல் பாஷையில் கேட்கும்போது இந்த ஊர் பேர் என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க சொன்ன வார்த்தை முள் நிறைய இருந்ததுனால முள் ஊருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. வந்த பிறகு இந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு சாரார் வாழ்ந்த பிறகு இன்னும் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துல எல்லா மக்களும் போய் சேர்ந்து வாழ்வியலை வாழ்விடத்தை அமைச்சுக்கிட்டாங்க. அமைச்ச பிறகு அந்த இடத்த அவங்க முள்ளூர் துறை என்கிற விழிப்பெயரோட இன்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த விழிப்பெயரு தான் அதே தவிர யதார்த்தமான அவங்க மக்களுடைய ஊரு பேர், வாழ்விடத்துக்கான பேர் தேங்காய்பட்டினம். அந்த தேங்காய்பட்டினம் என்கிற ஊரினுடைய மக்கள் தான் இன்னைக்கு முள்ளூர் துறையாக அறியப்படுகிறாங்க. அவங்களுடைய வாழ்வியலோட சேர்ந்தது தான் இந்த துறைமுகம். அப்ப இந்த துறைமுகம் தாமிரபரணி ஆற்றினுடைய படுகையில
அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன் அமைஞ்சானா, இந்த கடற்கரையில இந்த குமரி மாவட்டம் பிளஸ் கேரளா ஒட்டிய கடற்கரையில இரண்டு மூன்று இடங்கள்ல அலையினுடைய வேகமும் தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல அப்படி குறிப்பிட்டு காட்டக்கூடிய இடங்கள்ல ஒரு இடம் தேங்காப்பட்டம். இந்த அலை அவ்வளவு வேகமாகவும் வீரியமாகவும் ரொம்ப உயரமாக அடிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள்னா அவங்க இந்த அலையை தாண்டி அவங்க மீன் பிடிக்க போயிருக்காங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தின் வீரமும் அவங்களுடைய விவேகமும் அவங்களோட தைரியமும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி வாழ்ந்த இந்த மக்கள் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் பல இக்கட்டுகளை இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்துக்காங்க. ஏன்னா ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் முடிச்சோன்னா அவ்வளவு வேகமாக காற்றடிக்கும், அவ்வளவு வேகமாக ரொம்ப ஆக்ரோஷமான கடல் அலை இருக்கும். இந்த கடல் அலையோட போராடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க மீனவர்கள் நிறைய பேர் கை உடஞ்சி கால் உடஞ்சி உயிரிழந்து அப்படி பாதிக்கப்பட்டு உடைமைகள்லாம் இழந்து பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட போது அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மக்கள் எந்த விதமான அலை தாக்கம் இல்லாமல் கடலுக்குள்ள தொழிலுக்கு போகிறாங்க, அப்போ அது மாதிரி ஒரு துறைமுகத்தை நம்மளை இங்கே கேட்டால் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு போனதுக்கு அடிப்படையில் இந்த பகுதி வாழ் மக்கள் ஒரு கோரிக்கை அரசுக்கு வச்சாங்க. இந்த தாமிரபரணி ஆறு அதை ஒட்டி எங்களுக்கு ஒரு துறைமுகம் அமைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கை வச்சதுல முக்கியமாக அறியப்படுவது நீரோடி முதல் விடாலம் வரைக்கும் உள்ள ஒரு 15 கிராம மக்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கோரிக்கை தான், இந்த பகுதியில் ஒரு துறைமுகம் வேணும். அப்போ அந்த துறைமுகம் இருந்தால் எங்களுக்கு வருடம் 360 நாட்களும் நாங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல போகிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை அவங்க அரசிட்ட வச்சாங்க. வச்ச இந்த கோரிக்கை அரசும் அதை கனிவோட பரிசீலித்து ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு துறைமுகத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த துறைமுகம் ஃபஸ்ட்டு குறைந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டு கடைசியில் 199 கோடி ரூபாயில் அந்த துறைமுகத்தினுடைய பணி நிறைவு பெற்றது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, துறைமுகம் அரசு இந்த மக்களுக்கு இந்த மீனவ மக்களுக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அரசுக்கு நன்றி சொல்லுத ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த துறைமுகம் என்கிறது அறிவியலாளர்களின் சயின்டிஸ்டுகளின் ஆலோசனையை மட்டும் கேட்காம இந்த மீனவ மக்களுடைய வாழ்வியலையும் இந்த புவியியலையும் இவங்களுடைய யதார்த்த கள நிலவரங்களையும் ஆலோசனை பண்ணி இவங்க கூட கலந்து ஆலோசித்து இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டிருந்தா இப்பொழுது இந்த நேர இந்த உயிரிழப்பும் இந்த உடம்பு இழப்பும் இந்த பொருளாதார சிக்கலும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட இந்தியாவினுடைய அமைப்பு என்கிறது ஒரு சேர சரிஞ்சிருக்கும். அப்போ மேற்கு கடல், இது அரபிக்கடல் பகுதி, கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் உள்ள பகுதி கிழக்கு கடல், இங்கே வீசுகிற காற்றுக்கும் அங்கே வீசுகிற காற்றுக்கும் வித்தியாசம். இங்கே பக்கம் இந்த பக்கம் வீசுகிற காற்று சோழவ காற்றுன்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி அந்த பக்கம் அங்கிருந்து வர காற்று வாடகாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு காற்றுக்கும் வித்தியாசம், ரெண்டு பகுதியில் உள்ள நீரோட்டத்துக்கும் வித்தியாசம், மணல் அரிப்புக்கு வித்தியாசம், அவ்வளோ வித்தியாசங்கள் இந்த கடலில் இருக்கு. அப்போ இந்த கடலில் போடுற துறைமுகம் அதுவும் இந்த நீரோட்ட பகுதி தாமிரபரணி ஆற்றினுடைய நீரோட்ட பகுதியில் போடுற இந்த துறைமுகம் மக்களுக்கு எந்த வித சேதாரமும் ஏற்படாத வண்ணம் ஆலோசனை பண்ணி செஞ்சிருக்க வேண்டியது அரசினுடைய கட்டாய கடமை. ஆனால் அந்த கடமையை அரசு சரியா செஞ்சதா எனக்கு கேட்டால் அது ஒரு கேள்வி. அப்போ அதனால என்ன ஆகுது, இந்த துறைமுகம் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டி போடப்பட்ட துறைமுகமானது மக்களுடைய உயிரை எடுக்கிற ஒரு துறைமுகமாக, ஆட்கொல்லி துறைமுகமாக, பயப்படுகிற துறைமுகமாக மாறி போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 27 உயிர்கள் இந்த துறைமுகத்தில் போயிருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட துறைமுகம் இன்னைக்கு நம்மை பயப்படுத்துகிற, நம்மை கொல்லுகிற துறைமுகமாக மாறிப்போச்சேங்கிற ஆதங்கம் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்துட்டு. இப்போ என்ன யோசிக்கிறாங்க, இந்த துறைமுகம் கொண்டு வரப்படாவிட்டால் இந்த அளவுக்கு உயிர்கள் போயிருக்காதே, நம்முடைய பாதுகாப்புக்காக கேட்கப்பட்ட துறைமுகம் இன்னைக்கு நம்ம உயிரை எடுக்குதேன்னு உள்ள மக்கள் ஆதங்கத்தில் கொந்தளிச்சு போய் என்ன யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் அங்கலாய்ச்சி விழி பிதுங்கி நிற்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு தேவையான உணர்வுகள் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அந்த விஷயத்தை
காலம் தாழ்த்தி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போடாம உடனடி தேவையா செய்யணும். ஏன்னா இந்த மக்களுடைய வாழ்வியல்ங்கிறது தினசரி அவங்க தொழிலுக்கு போறாங்க வராங்க, தினசரி போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் அங்க பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளை நமக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு பசி எடுத்தா இன்னைக்கு சாப்பிடுறோம் இல்லையா, இன்னைக்கு நமக்கு தேவை நம்ம துணி போடுறோம் இல்லையா, அப்ப இன்னைக்கு தேவையே நான் 10 நாள் கழிஞ்சு செஞ்சு தாரேன். அப்ப இன்னைக்கு பசி எடுத்தா 10 நாள் கழிஞ்சா சாப்பிட்டா போதுமா? அப்ப இன்னைக்கு பசி எடுத்தா இன்னைக்கு தான் சாப்பிடணும். இன்னும் என்னை பாதுகாக்கணும்னா இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சு தரணும். அப்ப இந்த மக்கள் என்ன கேட்கறாங்க, இன்னைக்கு இந்த துறைமுகம் அமைக்கப்பட்ட அரசு அமைச்சு தந்த அரசு இந்த துறைமுகத்தை செவ்வனே சரி பண்ண உடனடி போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்ப உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் அந்த விஷயங்களை கையில் எடுத்து உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த மக்களை பாதுகாக்க செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். செஞ்சு இந்த துறைமுகத்தினுடைய முகத்துவாரம்னா துறைமுகத்துக்கும் காயிலேருந்து கடலுக்குள்ளே போகிற அந்த எண்டு பகுதி மணல் நிரம்பி கிடக்குது, இதனால ஆபத்து வருது. அப்போ என்ன பண்ணணும், நிரந்தரமாக 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி துறைமுக அமைக்கப்பட்ட துறைமுகத்தில் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மணல் அகழ்வு இயந்திரம் வைக்க முடியாதா? இது ஒரு நியாயமான கேள்வி இல்லையா? இந்த மக்களுடைய எண்ணம் சரிதானே? அப்போ 100 கோடி ரூபாய் செலவாக்கின இடத்துல 1 கோடி ரூபாய் ஏன் செலவு பண்ண முடியாது? அப்படி செலவு பண்ணி ஒரு நிரந்தரமான ஒரு மணல் அகழ்வு இயந்திரத்தை இதுக்குள்ள போடலாமே. போட்டா இந்த 360 நாள்ல இந்த போராட்டம் என்கிற பேர்ல 100 நாளாவது இவங்க கரையில இருக்குவாங்க. இந்த 100 நாளும் வருமானக்கார அரசுக்கு நட்டம் தானே? இந்த மீனவர்கள் சம்பாதிக்கிற 1000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியே இந்த அரசு எடுக்குது. அப்ப எடுக்கும்போது இந்த மக்கள் வரி கட்டுற அளவுக்கு அவங்களுக்கே தெரியாது எந்தெந்த இடங்கள்ல வரி கட்டுறாங்க. அப்படி கட்டி இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த தேவையை உடனடி செஞ்சு கொடுக்கலாமே, அதுதான் இந்த மக்கள் கேட்கறாங்க. அடுத்து என்ன, இந்த கல்லினுடைய அமைப்பு இந்த துறைமுகம் போட்ட வாக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை சரி பண்ண வேண்டிய கடமையை நம்ம போர்க்கால அடிப்படையில் செஞ்சா இன்னும் ஒரு உயர் 27 ஒரு பிளஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம அந்த விஷயத்தை முன்னெடுக்கலாமே என்கிற எண்ணம் இந்த மக்கள் மத்தியில ஓடிடுது. அப்ப இதைத்தான் இந்த ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுடைய எண்ணமும் கோரிக்கையாட்டி இந்த போராட்டம் நடத்தி இவ்வளவு விஷயங்களை கொண்டு போன இந்த மக்களை வாழ்வியலுக்கும் அவர்களுடைய தேவைக்கும் ஒரு உகந்த முறையில் அதிசீக்கிரத்தில் விஷயங்களை செஞ்சு இந்த மக்களை பாதுகாக்கணும் என்கிறது இந்த மக்கள் இந்த பகுதி மக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. அரசு நிறைவேற்றும்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க, அதோடு சேர்த்து நானும் நம்புகிறேன். அனைத்து மீனவ சொந்தங்களுக்கும் மீனவன் சுமிச்சன் டொனால்டின் வணக்கம். இந்த துறைமுகத்தில் மொத்தம் எத்தனை மீனவர்கள் எந்தெந்த ஊர்களில் இருந்து மீன்பிடிக்க வராங்க பயன்படுத்துகிறாங்க? அதாவது தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரையில் 15 ஊர் நீரோடி முதல் விடாலம் வரையிலான ஒரு 15 ஊர்லேருந்து குறைந்தது 5 லட்சம் பேர் 5-6 லட்சம் பேர் மீன் பிடிச்சு அவங்க வாழ்வாதாரத்தை இந்த இதில் நடத்திட்டுருக்காங்க. சரியா, அதுலேயும் நாட்டுப்படகு விசைப்படகு என நாட்டுப்படகு ஒரு 5000-6000 நாட்டுப்படகும் ஒரு 1000-1200 விசைப்படகும் இந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும். சரியா, அதிகமாக இங்கே மீனவ பிரச்சனைன்னு பேசப்படுறது வந்து இந்த ஹார்பரோட அமைப்பு, அதாவது தூண்டில் பழம் வச்சிருக்க அமைப்பு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இங்கே எத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு? இந்த மீன்பிடி துறைமுகம் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் கடந்த 5-6 வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து அந்த தொடக்க காலகட்டத்திலிருந்து மீன்பிடி துறைமுகம் அமைச்சது ஒழுங்காக அமைக்கலை அப்படின்னு உள்ளது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு வருடமும் அதில் 2, 3, 4, 5 உயிர்கள் போயிட்டே இருக்கு. இப்போது 23 உயிர்கள் போனதாக மக்கள் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்தளவு இந்த மாதமும் ஒரு உயிர் போயிருக்கு. அப்படி இந்த கட்டமைப்பு சரியில்லாத முகத்துவாரத்திலே அலை அடிக்கிறதுனால மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் மீனவ மக்களாக கடந்த பல வருடங்களாக அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த முகத்துவார பகுதியை நீட்டிக்கணும். அதில் இப்போதைக்கு தற்போது அந்த இதை ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அதில் உள்ள மண் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதை இதுவரை கிளியர் பண்ணாமல் இப்பளும் கிடக்குதாங்க, கிடக்குது. அதே மாதிரி நீண்ட கால கோரிக்கையாக இந்த ஏன் போக்குவரம் சரியில்லாமல் அமைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, இது இந்த மேற்கு பாக தடுப்பு சுவர் அந்த சுவர்
அவர்கள் மிக குறைவாக அமைத்ததால் அதை மீண்டும் ஒரு மேற்கு பாக கடலுக்கு உள்ளாக குறைந்தபட்சம் 600 மீட்டர் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் எல்லாரும் சம்மதித்து இன்று அதற்கான ஒப்புதலுக்காக கோப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அமைச்சர் வந்து இந்த உயிர் கவசம் போட்டுட்டு தான் கடலுக்கு போகணும், அதாவது இந்த ஒரு பையன் லாஸ்டாக இறந்தான், ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அமைச்சர் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காரு, உயிர்காப்பு கவசம் போட்டுக்கிட்டு கடலுக்குள்ளே போகணும் என்கிறது நியாயமான விஷயம் தான். ஏன்னா கடலுக்கு உள்ளால் இந்த உயிர்காப்பு கவசம் ஒரு சில நேரங்களில் சாத்தியமாக இருக்கும். ஆனால் கடலுக்கு உள்ளால் போகும்போது நடையை தாண்டி போகணும் இல்லையா, அதுதான் முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்தை தாண்டி போகிற வரைக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட் போடக்கூடாது என்கிறது மனுஷனோட உயிருக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்டை இதை தாண்டி போகிறதுக்கு முன்னால் போட்டான்னா கடல்னால் பாதிக்கப்படும்போது, அலை அடிக்கப்படும்போது இந்த வள்ளங்களோட சேர்ந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டு போடுற இந்த மனுஷங்க மிதந்து கிடப்பாங்க. கடல் அலை அடித்து இந்த கல்லில் போய் சேர்த்துரும். கல்லில் போய் சேர்த்தா இது இப்போ என்ன பாதிப்பு வருதோ அதை விடக்கும் 50 இல்லை 100 மடங்கு பாதிப்பு உடனடியாக ஆள் போகிறதுக்கு சாத்தியக்கூறு 100%. அப்போ அதனால் இந்த லைஃப் ஜாக்கெட்டுங்கிறது கடலுக்கு உள்ளால்தான் சாத்தியமான விஷயமே தவிர கடலுக்குள்ளால் போகிறதுக்கான நுழைவாயில் சாத்தியம் இல்லை. அது அதை அமைச்சர் அவங்க கொஞ்சம் சிந்திக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரிசீலனை பண்ணி வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க. நிச்சயமா. இது என்ன தீப்பெட்டி மாதிரி ஒரு சாதனை நடக்குது, என்ன சார்? இது நம்ம மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளும் இன்ஜினியர் இல்லைன்னா ஏடி டிடி எல்லாருமே வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு நாங்கள் கப்பலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி விண்ணத்துலேருந்து கப்பலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. கொண்டு வந்து போட்டுக்கிற பார்த்தா ஒரு தீப்பெட்டி கணக்கில் கொண்டு போட்டுட்டு அந்த தீப்பெட்டி அந்த இதில் இந்த ஒரு கனெக்ஷன் கொடுக்க முடியாத எதுவுமே பண்ண முடியாத இந்த ஈவன் இதில் கிடக்கக்கூடியதான். இப்போ இது ஆட்கள்லாம் நின்று வேலை பார்க்காங்க, துறைமுகத்துக்கு உள்ளே நின்று வேலை பார்க்காங்க. இந்த வேலை பார்க்கக்கூடியதுலேருந்து அவங்களுக்கு இந்த மண்ணை எடுக்க முடியாத அளவில் உள்ள ஒரு இதை கொண்டு கொடுத்துட்டு அந்த முகத்துவாரத்தில் உள்ள இந்த எப்படி போய் எடுக்க முடியும், எடுக்கவே முடியாது. அதனால் இது கண் துடைப்பு நாடகம். இந்த நாடகம் மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க, இனிமேல் கண்டிப்பாக இது முன்னோட்டு போகாது. இப்போ ஒரு வாரமாக இந்த இதில் எதுவுமே செய்யாது, அதில் யாரும் வரதே கிடையாது. அது மாவட்ட நிர்வாகமே அது வேண்டாம் நம்ம வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இத்தனை நாளும் இதை இங்கே போட்டிருக்கிறது மக்கள் கொந்தளிக்காமல் இருக்கிறது வேண்டி அதை சும்மா போட்டிருக்காங்க. இது அதுதான் உண்மை.